ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டியில் அடிக்கடி கேட்டுக்கிற டாபிக் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நேஷனல் பார்க் தேசிய பூங்கா பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியா முழுக்க முக்கியமாக என்னென்னா தேசிய பூங்கா இருக்குதோ அதை பற்றி குட்டி குட்டி ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்கட்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட பழக்க வழக்கம், நம்மளோட சரௌண்டிங்கை பொறுத்து நாமளே நம்மளுக்காக வடிவமைச்சிக்கிறத இதுதான் ஷார்ட்கட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட்ஸ் வந்து என்னோடய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி ஷார்ட்கட்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆந்திராவை எடுத்துக்கிடும். ஆந்திர பிரதேசம் பொறுத்த வரைக்கும் வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா, பப்பி கொண்டா தேசிய பூங்கான்னு ரெண்டு இருக்குது. ஸோ வெங்கடேஸ்வரா அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஆந்திரா இதில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆந்திராவுக்கு போனால், அதாவது திருப்பதிக்கு போனால் என்ன கிடைக்கும், லட்டு கிடைக்கும். ஸோ பப்பி அப்படி பேபி வந்து லட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம வாங்குகிறோம், பேபி லட்டு கொண்டா அப்படின்னு வாங்குகிறோம். ஸோ அதனால தான் பப்பி கொண்டா தேசிய பூங்கா ஆந்திராவில் இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அருணாச்சல பிரதேசம். ஸோ இதுக்கு என்னென்னா நம்தாபா தேசிய பூங்கா, மௌலிங் தேசிய பூங்கா அப்படின்னு ரெண்டு தேசிய பூங்கா இருக்குது. ஸோ இதை நம்ம எந்த மாதிரினா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாம் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு டூர் போகும்போது நம் தாத்தா நம்மளுக்கு பவுலிங் போட்டார், நம் தாத்தாங்கிறத நவ்தாபா அப்படின்னு வச்சுக்கலாம். மௌலிங்கை பவுலிங்னு நினச்சிக்கலாம். அவர் கிரிக்கெட் விளையாடினாங்க, அதில் வந்து பவுலிங் போட்டார். நம்ம அருணாச்சல பிரதேசத்துக்கு டூர் போகும்போது நம் தாத்தா நமக்கு பவுலிங் போட்டார். மூணாவது அஸ்ஸாம் எடுத்துக்கோங்க. அஸ்ஸாமில் வந்து திப்ரு தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா, மானஸ் தேசிய பூங்கா, நாமேரி தேசிய பூங்கா, ஓராங் தேசிய பூங்கான்னு ஒரு அஞ்சு தேசிய பூங்கா இருக்குது. ஸோ இது ஸோ அஸ்ஸாம், அந்த அஸ்ஸாம் சாமுங்க வச்சு சாமின்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ அஸ்ஸாமை சாமுன்னு வச்சுக்கோங்க, சாமி. அப்போ இது என்ன மாதிரினா இருக்கலாம்னா, காசி மானஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. காசியும் மானஸும் ஏரி ஓரமாக, அதாவது நாமேரியே ஏரி ஓரமாக ஓராங்க். ஸோ காசியும் மானஸும் ஏறி ஓரமாக திப்ரு கோயிலுக்கு போனாங்க. காசியும் மானஸும் ஏறி ஓரமாக திப்ரு கோயிலுக்கு போனாங்க, இல்லைனா பித்ரு பூஜைக்கு போனாங்க. ஸோ நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸை நம்மளே மாற்றிக்கலாம். பித்ரு பூஜைனா முன்னால் இருக்கிற முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி முன்னோர்களுக்கு பூஜை பண்ணுற மாதிரி போனாங்க, இல்லைனா திப்ருன்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போனாங்க. நம்ம எப்படினாலும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட்ஸை மாற்றிக்கலாம். காசியும் மானஸும் ஏறி ஓரமாக திப்ரு கோயிலுக்கு போனாங்க அஸ்ஸாமுக்கு. அடுத்து பீகார் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் தேவையில்லை. வால்மீகி தேசிய பூங்கான்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ வால்மீகி வந்து யாருன்னா ராமாயணத்தை எழுதினவர். ஸோ சத்தீஸ்கர் பொறுத்த வரைக்கும் கங்கர்காதி தேசிய பூங்கா, இந்திராவதி தேசிய பூங்கா, குரு காசிதாஸ் தேசிய பூங்கான்னு மூணு தேசிய பூங்கா இருக்குது. ஸோ சத்தீஸ்கர் பொறுத்த வரைக்கும் கங்கர்காதி, இந்திராவதி, குரு காசிதாஸ். அப்போ கங்கர்காதியில் காதியை காந்தின்னு எடுத்துக்கோங்க, இந்திரா காந்தின்னு எடுத்துக்கோங்க. அப்போ காந்தியும் இந்திரா காந்தியும் நமக்கு குரு மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. காந்தியும் இந்திரா காந்தியும் நமக்கு குரு மாதிரி. அடுத்து கோவா, ரொம்ப ரொம்ப ஈஸி, மனோரமா டைலாக். கம்முனா கம்மு கம்முனாட்டி கோ அப்படின்னு ஒரு மனோரமா டைலாக் கேட்டிருப்பீங்க. ஸோ முள்ளம் தேசிய பூங்கா, கோவாவில் முள்ளம் தேசிய பூங்கான்னு ஒன்று இருக்குது, பகவான் மகாவீரர் தேசிய பூங்கான்னு ஒன்று இருக்குது. ஸோ முள்ளம் தேசிய பூங்காவுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து மெல்லமா வா மெல்ல போ. கோ வா, கோனா போ, வானா வா. ஸோ கோ வா ரெண்டுமே அர்த்தம் இருக்குது. ஸோ மெல்லவா மெல்லப்போ. அடுத்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத் அந்த பேர்லேயே ராத்துங்கிறதுல ராத்திரின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கிர் தேசிய பூங்கா, வன்ஸ்தா தேசிய பூங்கா, பிளாக் பக் தேசிய பூங்கா, மரைன் தேசிய பூங்கான்னு நாலு இருக்குது. ஸோ இதுக்கு நான் சொல்கிற ஷார்ட்கட்ஸ், குஜராத்தில் ராத்திரி ராத்துன்னு இருக்குது. ஸோ ராத்திரியில் பிளாக்காக இருந்துச்சு, கிருகிருன்னு சத்தம் வந்துச்சு, மறைஞ்சிருன்னு பார்த்தேன், வனிதா நடந்து போயிட்டுருந்தா. அப்போ வனிதாவோட கொலுசு சத்தம் தான் கிருகிருன்னு கேட்டிருந்துருக்கு. ஸோ இதை குஜராத்தில் ராத்திரி, ஸோ ராத்திரியில் பிளாக் பக் தேசிய பூங்கா. ஸோ பிளாக்காக இருந்துச்சு, மறைஞ்சிருன்னு பார்த்தேன், வனிதா நடந்து போயிட்டுருந்தா. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா, இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க கிர் தேசிய பூங்கா எந்த ஊரில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் கீழே எப்படியுமே ஆப்ஷன் குஜராத்துன்னு ஒரு ஆப்ஷன் கட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கும்ல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ்னால் ஒவ்வொரு ஊருக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள், அதுலேயே ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து கிர் தேசிய பூங்கா எந்த ஊரில் உள்ளது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஆப்ஷன் குஜராத்து. ஸோ நம்ம குஜராத்து அதுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். குஜராத்து ஒரு ராத்துனா ராத்திரி வந்திருக்கு. அப்போ ராத்திரினா ஒரு கதை இருக்கேன், ராத்திரி
பிளாக்காக இருந்துச்சு, கிருகிருன்னு சத்தம் வந்துச்சு, மறைஞ்சினுன்னு பார்க்கச்சில வனி தான் நடந்து போயிட்டு இருந்தா. அப்போ ராத்திரி கிருகிருன்னு சத்தம் வந்துச்சு. அப்போ கிருகிருனா கிரு, அப்போ அந்த கிருக்கும் கிருகிருக்கும் ஏதோ ஒன்று சிங்கரனே சாது, அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு தோணிடும். ஸோ இதுவே பிளாக் பக் தேசிய பூங்கான்னு கேட்டிருந்தா அதே மாதிரி தான், ராத்திரியில் கிருகிருன்னு இருந்துச்சு, பிளாக்காக இருந்துச்சு, மறைஞ்சினுன்னு பார்த்தேன், வனிதா நடந்து போயிட்டுருந்தா. ஸோ இது மாதிரி நம்ம பிளாக்காக இருந்துச்சு, அப்போ அங்கே எதுக்குமே சம்மந்தம் இருக்காது. இந்த பிளாக் அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த கதை வந்து அங்கே சிங்கரனேஸ் ஆகும். ஸோ பிளாக்கு அங்கே பிளாக் பக் தேசிய பூங்கான்னா நம்ம ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற கதை மாதிரி நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பேரை வச்சே கதை ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த குஜ ராத்து, அந்த ராத் அந்த ராத்திரி வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அந்த பேரை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஹரியானா. ஸோ ஹரினா ஒரு வந்து மேலானவர், ஒரு கடவுள், ஒரு மன்னன் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ ஹரி கீழே வந்து ரெண்டு, சுல்தான்பூர் தேசிய பூங்கா, கலேசர் தேசிய பூங்கான்னு ரெண்டு இருக்குது. ஸோ கலேசர் தேசிய பூங்கா பூங்காவை கணேசர், கணேசர் விநாயகர்னு நினச்சிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஹரி, ஹரினா ஒரு வந்து கடவுள், ஸோ கடவுளோட நகரம்னு வச்சுக்கோங்க. அப்போ கணேசர் வந்து ஒரு கடவுள், ரெண்டாவது சுல்தான் வந்து மன்னன். ஸோ ஹரினா ஒரு உயர்ந்த இடம், கடவுள் மன்னனுக்கு சமமாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி கலேசருக்கு கணேசர்னு ஒரு கடவுள் வச்சுக்கோங்க. அப்போ சுல்தான்பூர், அப்போ அந்த சுல்தானாக ஒரு மன்னன், ஒரு மன்னனை பற்றி வந்திருக்கு, ஒரு கடவுளை பற்றி வந்திருக்கு. அப்போ இது நிச்சயமாக இது வந்து ஹரி, ஹரியானாவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணிடணும். அடுத்து இமாச்சல் பிரதேசம். ஸோ இது பெருசாக சொல்லதில்லை, இமாச்சல பிரதேசனாலே அது வந்து ஒரு பெரிய மலைப்பகுதி, கிரேட் ஹிமாலயன் தேசிய பூங்கா. அந்த ஹிமாலயன் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இமயமலை அங்கே இருக்குது. அடுத்து பின்வேலி தேசிய பூங்கா. ஸோ வேலி போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா எல்லையோரம் பல நாட்டுக்கு எல்லை அதில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க. சிம்பல் பாரா தேசிய பூங்கா, அது மலைனால அதில் பாறாங்கள் இருக்க தான் செய்யும். சிம்பல் பாறா, பாறா இருக்குது, பாறை இருக்குது. ஸோ இமாச்சல பிரதேசம், பின்வேலி தேசிய பூங்கா, கிரேட் ஹிமாலயன் தேசிய பூங்கா, சிம்பல் பாரா தேசிய பூங்கா. அடுத்து ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஹெமிஸ் தேசிய பூங்கா. ஹெமிஸை எனிமீஸ்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் அடிக்கடி சண்டை நடக்கும், எனிமீஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஹெமிஸ் எனிமிஸ் தேசிய பூங்கா, சலீம் அலி தேசிய பூங்கா, தக்சிகாம் தேசிய பூங்கா. சலீம் அலினா அது மேக்ஸிமம் அந்த ஏரியாவில் வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க, சலீம் அலி அந்த மாதிரி முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ சலீம் அலி தேசிய பூங்கா, ஸோ ஒரு முஸ்லீம் ரிலேட்டடாக ஒரு தேசிய பூங்கா வருதுன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஸோ தக்சிகாம் தேசிய பூங்கா, இன்றைக்கி தான் காமாக இருக்குமோ ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நம்ம ஒரு ஏக்கத்தோடு பார்க்கலாம். தக்சி காம், காம்னா அமைதி. ஸோ அது வந்து அமைதியாக எனி டைம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி தான் காமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ தக்சி காம் தேசிய பூங்கா, சலீம் அலி தேசிய பூங்கா, ஹெமிஸ் தேசிய பூங்கா. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பெட்லா தேசிய பூங்கா, பெட்டு வச்சு சேர்க்கிறது ஜார்க்கண்ட். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்ஸ் தேவையில்ல, ஜார்க்கண்ட் நினச்சோம்னா பெட்லா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்து கர்நாடகா. ஸோ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, நா கர்ணா அந்த நாவை எடுத்துக்கோங்க, அந்த நாலருந்து நம்ம ஆரம்பிப்போம். நாகர்கோயில் மன்னன் குதிரையில் ஏறி பந்தி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அந்த பந்தியில் அவனுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா அன்னாச்சி பழமும் பன்னீர் பக்கோடாவும் வச்சுருக்காங்க. நாகர்கோயில் மன்னன் குதிரையில் ஏறி பந்தி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அந்த பந்தியில் அவனுக்கு அன்னாச்சி பழமும் பன்னீர் பக்கோடாவும் வச்சுருக்காங்க. ஸோ நாகர்கோல் தேசிய பூங்கா, பந்திப்பூர் தேசிய பூங்கா, அன்சி தேசிய பூங்கா, பன்னீர்கட்டா தேசிய பூங்கா, குத்ரேமுக் தேசிய பூங்கா. அடுத்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தனியாக எதுவுமே சொல்ல வேண்டாம், பம்பை நதி, பம்பை நதி அந்த ஒரு பாட்டு கூட வரும். ஸோ கேரளானாலே பம்பை நதியும் ஒரு ஃபேமஸ். ஸோ பம்பை நதி அது அந்த பம்பா அப்படின்னு பேர் வந்தாலே அது வந்து கேரளா நமக்கு தெரியும். ரெண்டாவது ஆனைமுடி சொல்லவே வேண்டாம். அடுத்து அமைதி பள்ள, அதாவது சைலண்ட் வேலி, அமைதி பள்ளத்தாக்கு, மதிகட்டான் சோலை, எல்லா தேசிய பூங்காவும் கேரளா. அந்த பேரில் வச்சே நம்ம ஈஸியாக கேரளான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பெரியார் தேசிய பூங்கா, இதுவும் சொல்லவே வேண்டாம். வைக்கம் வீரர்னு கேரளாவில் உள்ள வைக்கமில் நம்ம பெரியாரை கூப்பிடுறாங்க. பெரியார் கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல ரொம்ப ஃபேமஸு. ஸோ பெரியார் வந்து தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாவில் வண்டி பெரியார்னு ஒரு ஊர் கூட இருக்குது. ஸோ இரவி குளம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து அதையும் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா கேரளா வந்து இறைவன் நகரம்னு சொல்லலாம். ஸோ இரவி குளம் கேரளா. அடுத்து மத்திய பிரதேசம். ஸோ பிரதேசம் அப்படின்னாலே ஒரு காடு, காடு சூழ்ந்த பகுதியாக தான் இருக்கும். ஸோ அது மத்திய பிரதேசம்னா நடு காடுன்னு வச்சுக்கோங்க, நடு காட்டில். ஸோ ஹன்கா தேசிய பூங்கா, பன்னா தேசிய பூங்கா, சாத்பூரா தேசிய பூங்கா, மாதவ் தேசிய பூங்கா, வனவிகார் தேசிய பூங்கா, பந்தாவ்கர் தேசிய பூங்கா அப்படின்னு இருக்குது. ஸோ மத்திய பிரதேஷ் அதில் மே மொதல் எழுத்து எடுத்துக்கோங்க, மத்திய பிரதேஷ் மே. ஸோ மத்திய மேன்னு வந்திருக்கு. ஸோ மத்திய பிரதேசம்னா நடுக்காடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா,
மத்திய பிரதேசத்துக்கு மேன் வச்சுருக்கோம்ல சார், அதில் மேலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். மாதவனும் மாதவன் மாதவ் தேசிய பூங்காவை நான் மாதவன் எடுத்துக்கிறேன். ஸோ மாதவனும் ஹன்சிகாவும் பன்னாரி வனப்பகுதியில் சாத்பூரா அப்படிங்கிற ஒரு படத்தை ஷூட்டிங்க்காக பந்தாவாக சுற்றிட்டு இருந்தாங்க. மாதவனும் ஹன்சிகாவும் பன்னாரி வனப்பகுதியில் சாத்பூரா படத்தோட ஷூட்டிங்க்காக பந்தாவாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ மாதவன்கிற இடத்துல மாதவ் தேசிய பூங்கா, ஹன்சிகாங்கிற இடத்துல ஹன்கா தேசிய பூங்கா, பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரிக்கு வந்து பன்னா தேசிய பூங்கா, வனப்பகுதியில் வனவீகார் தேசிய பூங்கா, சாத்பூரா படத்துக்காக சாத்பூரா தேசிய பூங்கா பந்தாவாக சுற்றிட்டு இருந்தாங்க பந்தாவுகர் தேசிய பூங்கா, அவ்வளோதான். அடுத்து மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும், ஸோ மகாராஷ்டிரா அதில் சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா, சந்தோலி தேசிய பூங்கா, நவேகான் தேசிய பூங்கா, தடோபா தேசிய பூங்கான்னு இருக்குது. ஸோ இதை நம்ம இதில் எப்படி எடுக்கலான்னா, சஞ்சய் வாரான்னு தெரிஞ்சதும், ஸோ ரொம்ப நாள் ஒரு கணவன் வச்சுக்கோங்க, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கணவன் சஞ்சய், சஞ்சய் வாரான்னு தெரிஞ்சதும் சந்தோஷி நவ, ஸோ நவ ரசத்தோட தடபடன்னு விருந்து ரெடி பண்ணான். ஸோ அறுசுவைன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க நவரசம்னா வெறும் சுவையோடு மட்டும் இல்லாமல் புன்னகையோட முகப்பொழிவுடன் இருக்கிறது நவரசம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சொல்ல போகிறோம். சஞ்சய் வாரான்னு தெரிஞ்சதும் சந்தோஷி நவரசத்தோட அறுசுவையோட தடபடன்னு விருந்து ரெடி பண்ணான். அடுத்து மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் சிறகி தேசிய பூங்கா. ஸோ மேகாலயா பொறுத்த வரைக்கும் அதை மேகலான்னு எடுத்துக்கோங்க. மேகலான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்க்குறாங்க நோக்குறாங்க, நோக்குறதல் பார்த்தால் ரெண்டுக்குமே ஒரு நோக்கினான் பார்த்தான் ரெண்டுக்குமே ஒரு. ஸோ மிசோரம் பொறுத்த வரைக்கும் முருளன் தேசிய பூங்கா, ஓரமாக கிடந்த முள்ளு குத்திட்டு மிசோரம் முருளன் தேசிய பூங்கா. அடுத்து நாகாலாந்து இன்டாங்கி தேசிய பூங்கா, நாகாலாந்துனாலே பழங்குடியமாக இருப்பாங்க, இன்டாங்கி அந்த ஸ்லாங்காக இருக்கும். ஸோ நாகாலாந்து வந்து இன்டாங்கி தேசிய பூங்கா. அடுத்து ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளை ஒடிந்து அதிலிருந்து பால் கொட்டுது, கனிகளும் கீழே விழுந்துட்டு, ஒரு கிளை ஒரு ஒரு கிளை ஒடிச்சிங்கன்னா அதுலேருந்து பிசின் வடியும். ஸோ பால் கொட்டுது, அதில் இருக்கிற பிஞ்சு காய் கனி எல்லாமே கீழே பிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் சிமிலிப்பால் தேசிய பூங்கா, பிதர் கனிகா தேசிய பூங்கா. ஒடிசா ஒடிக்கும்போது சிமிலிப்பால் தேசிய பூங்கா, பிதர் கனிகா தேசிய பூங்கா, அதாவது பாலும் அந்த கனி காய்கள் எல்லாமே கீழே விழுந்துருது. ஸோ சிமிலிப்பால் தேசிய பூங்கா, பிதர்கனிகா தேசிய பூங்கா, ஒடிசா. அடுத்து ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் முக்காவாசி பாலைவனம் தான். ஸோ பாலை தேசிய பூங்கா, தாரா தேசிய பூங்கா, ரன்தம்பூர் தேசிய பூங்கா, சரிஸ்கா தேசிய பூங்கா. ஸோ பாலை தேசிய பூங்கானே பாலைவனம், ஸோ அது வந்து ஒரு டிசர்ட் பாலைவனம் ராஜஸ்தான் பண்ணிக்கலாம். அடுத்து தாரா தேசிய பூங்காவை தார் பாலைவனம்னு நினச்சிக்கலாம். ஸோ தாரா தேசிய பூங்கா தார் பாலைவனம், ஸோ பாலைவனம்னாலே ராஜஸ்தான். ஸோ மற்ற ரெண்டும் பார்த்துக்கோங்க, சரிஸ்கர் அண்ட் ரன்தம்பூர். அது சிக்கிம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன் க்வெஸ்சன், எக்கச்சக்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா சிக்கிம், கஞ்சன் சிக்கிட்டான். அடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முதுமலை, முக்குருத்தி, இந்திரா காந்தி, கிண்டி, மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா அப்படின்னு நிறையா இருக்குது. தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் பிரம்மானந்த ரெட்டிங்கிற வார்த்தை காணும். அடுத்து தெலுங்கானா, கானானா பாடல். ஸோ பாடல்னால் முருகா வா அப்படின்னு துதித்து பாடுறாங்க. முருகா வாணி தேசிய பூங்கா, வனஸ்தலி தேசிய பூங்கா, முருகா வாணி தேசிய பூங்கா, வனஸ்தலி தேசிய பூங்கா. அடுத்து உத்தரகாண்ட், காண்டுனாலே நம்மளுக்கு கோபம்னு தெரியும். ஸோ காண்டுனாலே நம்மளுக்கு கோபம்னு தெரியும். ஸோ நந்தாதேவி அரசியும் ராஜாவும் கங்கையை சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு சரியான கம்பள வரவேற்பு, அதாவது ரெட் கார்பெட் சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த வரவேற்பு கொடுக்காமல் மரியாதை தாழ்வாக நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் கடும் கோபமாக போயிட்டாங்க ராஜாவும் ராணியும். ஸோ நந்தாதேவி அரசியும் ராஜாவும் கங்கையை சுற்றி பார்க்க போகும்போது அவங்களுக்கு கார்பெட் விரிக்காமல் அவங்கள வந்து அவமதிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ கார்பெட்டுக்கு பதிலாக ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, கங்கோத்ரி தேசிய பூங்கா, அதாவது கங்கைக்கு நந்தாதேவி ராணிக்கு நந்தாதேவி தேசிய பூங்கா, ராஜாவுக்கு ராஜாஜி தேசிய பூங்கா. அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு துத்வா தேசிய பூங்கா, உத்திர உத்து துத்து, ஸோ அதை வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து அந்தமான பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் தான். ஸோ மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா, ராணி ஜான்சி கடல் தேசிய பூங்கா, மவுண்ட் கரியட் மீன் கரி தேசிய பூங்கா, கேம்பல்பே தேசிய பூங்கா, நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. அடுத்து மேற்கு வங்காள பொறுத்த வரைக்கும்
ஸோ இந்த PDF எல்லாம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னா படிச்சுக்கோங்க, உங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ மேற்கு வங்காளத்தில் சுந்தரவனம் வனவிலங்கு சரணாலயம் ரொம்ப முக்கியமான குவஸ்டின். புக்ஸா தேசிய பூங்கா, நியூரா தேசிய பூங்கா, சிங்காலியா தேசிய பூங்கா, கோருமாரா தேசிய பூங்கா. ஓகே, ஸோ இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலான்னா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், சுந்தரவனம் அப்படிங்கிற காட்டில் புக்ஸா அப்படிங்கிற ஒரு கவரிமான் இருக்குது. அந்த புக்ஸா கவரிமானை பார்த்து நீ யாரு அப்படின்னு ஒரு சிங்கம் கேட்டுச்சான். சுந்தரவன காட்டில் புக்ஸான்னு ஒரு கவரிமான் இருக்குது, அந்த புக்ஸா கவரிமானை பார்த்து நீ யாருன்னு நீ யாருன்னு சிங்கம் கேட்டுச்சான். ஸோ சுந்தரவன காட்டில் புக்ஸா தேசிய பூங்கா, அதாவது புக்ஸா அப்படிங்கிறது கவரிமானுக்கு கோருமாரா தேசிய பூங்கா. அடுத்து நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு நீவரா தேசிய பூங்கா. யார் கேட்டால் சிங்கம் தான் கேட்டுச்சு, அப்போ சிங்காலியா தேசிய பூங்கா. அடுத்து திரிபுரா பொறுத்த வரைக்கும் பிசன் தேசிய பூங்கா, அதுக்கு ராஜ்பாரி தேசிய பூங்கான்னு இன்னொரு பேர் இருக்குது, கிளவுடல் லியோபெட் நேஷனல் பார்க்குன்னு ரெண்டு இது இருக்குது. ஸோ ஓரளவு ஷார்ட்கட்ஸோடையும் ஓரளவு டைரெக்டாகவும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.